Yasya Vagvruti Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedanta Gurave Bhuyo Bhuyo Namo Namaha. Subhashita Neevila 66th Slokam Mahapurusha Paddhatila 6th Slokam Ananta Khyati Sampannaha Shuddha Sattva Sadi Balaha Datte Bahumukam Boham Shruti Drishti Sthirashayaha Ananta Khyati Sampannaha Shuddha Sattva Sadi Balaha Datte Bahumukam Boham Shruti Drishti Sthirashayaha. Swami Desikan in the Slokatanada Yemberumanukku Shayyavaga Irukkakoodiya Padukkaiyaga Irukkakoodiya ஆதிசேஷனையும் மகாபுருஷர்களையும் ஒப்பிட்டு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள்ல திருவனந்தாழ்வாரா இருக்கக்கூடிய அனந்தன் அதாவது ஆதிசேஷன் பண்ணக்கூடிய கைங்கரியம் மற்றவர்கள் அவ்வளவாக பண்ணல அப்படின்றது ஒரு சம்பிரதாயம். ஏன்னா நகினிந்தா நியாயம்னு சொல்லுவா, இதை ஏற்றி சொல்றது. இப்ப இந்த ஸ்லோகத்துல நமக்கு திருவனந்தாழ்வார வந்து ஏற்றி சொல்லணும். நாந்தம் குணானாம் குணானாம் கச்சந்தி தேன அனந்தோ அயமுச்சதே அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ரொம்ப அழகாக சொல்றா. இவரை காட்டிலும் உசந்தவர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு தேஜஸை உடையவர் இவர். அனந்தன்ற பெயர் உடையபடினாலும் சுத்தமான ஒரு வெள்ளையான ஒரு உருவத்தை உடையபடினாலும் ஞானம் பலம் இந்த ரெண்டுத்தையுமே சிறப்பாக உடையவரானபடினாலையும் காதையே கண்ணாக கொண்டவனானபடினாலும் இந்த பூலோகம் மொத்தம் தன்னுடைய உடலை பரப்பி படுத்து கொண்டிருக்கக்கூடியபடியினாலையும் ஆதிசேஷனான இருக்கக்கூடியவர் பல முகங்களை உடைய பாம்பு உடலை பெற்றிருக்கிறார் அப்படின்னு உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். இவரை போல ஒரு ஒரு கைங்கரியத்தை மத்தவா பண்ணல. திருவனந்தாழ்வாரை பத்தி சொல்லும்பொழுது ஆளவந்தாரும் சரி பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணின்னு சொன்னார். இவர மாதிரி ஞானத்தை பெற்றவரும் பலத்தை உடையவரும் யாரும் கிடையாது. தயாசகசீனம் அனந்த போகினினர் இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது இவரளவுக்கு எல்லையற்ற போகங்களை உடையவர் யாரும் கிடையாது. போகம்னா பட்டம்னு அர்த்தம், சுகம்னு அர்த்தம். எம்பெருமானே இவர் மீது சயனி சென்றிருக்கார்னா எப்பேற்பட்ட சுகம் அது. அதே மாதிரி பட்டம் இவர அளவுக்கு அந்த பட்டங்கள் யாரிடத்திலும் இல்லை. இப்படிப்பட்ட பட்டங்களையும் சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர் எம்பெருமானுக்காகவே நாகேசயஹா அப்படின்னு சுவாமி தேசிகனே கோராஸ்துதியில சொல்றார். ஒரு இடத்துல சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேன் அடியேன், படுப்பவன் உறங்கலாம் படுக்கை உறங்குமோ அப்படின்னு லட்சுமணனை பத்தி சொல்லும்போது அதனாலதான் 14 காலம் அவர் உறங்காமலே இருந்தார். இது ஒரு ஒரு புராணத்துல இருக்கு. இது கைகேயி ஏன் அனுப்பினாள் அப்படின்னா காட்டுக்கு அனுப்பினால்னா ராமன் போனால் லக்ஷ்மணனும் போவான். இந்திரஜித்த வதம் பண்ணணும்னா 14 ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும், 14 ஆண்டுகள் தூங்காமல் இருக்கணும். அப்படி 7-14 ஆண்டுகள் யார் தூங்காமலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களால்தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும் அப்படின்னு அவன் வர வாங்கி வச்சிருக்கான். இது கைகேயிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் திருவனந்தாழ்வாரம் கூட போனார். அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்தை எம்பெருமானுக்காகவே பண்ணார். அதனாலதான் கைங்கரிய ஸ்ரீமான் அப்படின்னு ஆதிசேஷனுக்கு பேர். இந்த அளவுக்கு கைங்கரிய ஸ்ரீமான் பெருமாளே இதுல வந்து மூழ்கி போய் ஆனந்த பரவசமாயி
இந்த அளவுக்கு கைங்கரியம் நான் உனக்கு எப்போ பண்ணுவனோன்னு நினைச்சுதான் பலராமராக அவர் அவதரிக்க வச்சு திகைக்க திகைக்க அவருக்கு கைங்கரியம் பண்ணிண்டே இருந்தார் அண்ணா அண்ணான்னு பலராமனுக்கு. அந்த அளவுக்கு திருவனந்த ஆழ்வான் மேல ஒரு பிரீதி, எம்பெருமானுக்கே இப்படிப்பட்ட ஒரு பிரீத்தி ஒருத்தர் மேல இருக்குன்னா அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆதிசேஷனை மகாபுருஷர்களோடு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒப்பிட்டு பார்க்கிறார். எப்படின்னா, ஞானத்தினாலையும் அனுஷ்டானத்தினாலையும் யாரு ரொம்ப புகழ சம்பாதிச்சிருக்காளோ, மறந்தும் சத்துவகுணத்தை யார் கைவிடாமல் இருக்காளோ, புத்தி பலம் இது ரெண்டும் யாருக்கு இருக்கோ, ஏன்னா புத்தியும் பலமும் ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பலம் இருந்தா புத்தி இருக்காது, ஆத்திரம் தான் இருக்கும். புத்தி இருந்தால் பலம் இருக்கும்னு சொல்ல முடியாது, சாமர்த்தியம் இருக்கும், சாமர்த்தியமா ஜெயிக்கணும்னு நினைப்பான். புத்தி பலம் இதெல்லாம் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கணும், வேதத்தையே கண்ணாக கொண்டவராக இருக்கணும், அனவரத்தம் வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டே இருக்கணும், திருவ சொல்லிகிட்டே இருக்கணும், அப்படிப்பட்டவராக இருக்கணும். எம்பெருமானுக்கே எல்லாம், அடியேன் பண்ற காரியங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கே உடையது அப்படின்னு எம்பெருமானுடைய பிரீத்தியை சம்பாதிப்பதற்காகவே இந்த காரியத்தை அடியேன் செய்கிறேன் இந்த எண்ணம் வேணும். உபனிஷத்தே சொல்றது ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்ய அப்படின்னு. அப்படிப்பட்டவர் மகாபுருஷர், அந்த மகாபுருஷரை நாம் சேவிக்கணும்னு சொல்ற இன்னொரு அர்த்தம் சுவாமி அபிநவ தேசிகன் சாதிச்சிருக்கார். தேசிகன் விஷயமாகவே சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால, அனந்த கியாதி சம்பன்னகான்றதுக்கு. தேசிகனுடைய திருத்தகப்பனார் பேர் அனந்த சூரி, அனந்த சூரி சத்துவகுணமே நிறைந்தவர்னு சொல்றார். சாஸ்திரங்கள்லாம் கரதலையா கற்றவர், குணாகுணங்களை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடியவர்னு அவருக்கு ஒரு பெருமை. அவர் தேசிகனை பெற்றெடுப்பதற்காக ஆதிசேஷனையே, அதாவது கண் காதையே கண்ணாக உடைய ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சேஷாத்ரி மலையில இருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய கண்டாவதாரமாக தேசிகனை பெற்றெடுத்தபடினாலே அவருக்கு இந்த மாதிரியான எம்பெருமான் விஷயமான போகங்கள்லாம் தானாக அமைஞ்சது. அனந்த கியாதி சம்பன்னா, கியாத்தினா போகம்னு அர்த்தம். அட உபனிஷத் வாக்கியமும் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு. அந்த அனந்த சப்தத்துக்கு பரிச்சின்னாத் வியாவர்த்தம்னா, அதாவது ஆனந்தமயமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்றதுக்கு அனந்த கியாத்தி. இன்னொன்னு அழகா சொல்றா உபனிஷத்துல இந்த இடத்துல பிருகு மகரிஷிய பத்தி சொல்றா, இது ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும். அனந்த கியாதி சம்பன்னகன்றதுல பிருகு மகரிஷிய பத்தி உபநிஷத்துல ஆரம்பமே வருது. பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி அப்படின்னு. விசேஷமான மகிமையுடையவர் அந்த பிருகு மகரிஷி. அவருடைய மனைவி பேர் கியாத்தியா, ஆனால் தான் அனந்த கியாதி சம்பன்னகான். அவர் சத்துவகுணம் நிறைந்தவர். தகப்பனார் பேர் வந்து வருணன் அப்படின்னு பேர். தகப்பனாரிடத்துல பிருகுர்வை வாருணிஹி, வாருணி வித்தியைய அப்பாவான வருணன் கிட்ட பெற்றார். அந்த வாருணி வித்தியில என்ன சொல்லியிருக்குன்னா, ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் அப்படின்னு. அப்ப ஆனந்தமயன் பரமாத்மான்றது அந்த வாருணி வித்தியில சொல்லிருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். ஏதோவா இமா நிபூதா நிஜாயந்தே அப்படின்னு கேள்வி கேட்டு ஒன்னொன்னா கேள்வி பதில் கேள்வி பதிலா கடைசி பர்யந்த போகும். அந்த அளவுக்கு அந்த வாருணி வித்தியில அவ்வளவு நல்லா இருக்கும் ஸ்லோகம் வேத வாக்கியங்கள்லாம். அவருக்கு இன்னொரு ஒரு பெருமை இருக்கு பிருகு மகரிஷிக்கு, பிராட்டியை பெண்ணாக பெற்றெடுத்தவர். அதனால கூட அனந்த கியாத்தி, கியாத்தினா புகழ்னு அர்த்தம். ஒரு இடத்துல கியாத்தினா மனைவின்னு சொன்னோமா, இந்த இடத்துல கியாத்தினா புகழ்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பல காரணங்கள் அவர்கள் இருக்கிறபடினால இந்த ஸ்லோகத்தினால பிருகு மகரிஷியும் சொல்லப்படுறார் மகாபுருஷர் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால மகாபுருஷர்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் கண்டிப்பா இருக்கும்.
அதனால என்னைக்கும் மகா புருஷர்களை நாம் நீச்சமாக பாவிக்க கூடாதுன்றது இந்த ஸ்லோகத்தினால ஏற்படுறது. தாசன் எஸ்ய வாக்வருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 67வது ஸ்லோகம், மகாபுருஷ பத்தத்தில 7வது ஸ்லோகம். அஹார்ய சர்வ மத்யஸ்தஹ காஞ்சன த்யுதி முத்வஹன் சத் பிரதக்ஷிண யோக்யத்வம் உபயாதி மகோன்னதஹ. அஹார்ய சர்வ மத்யஸ்தஹ காஞ்சன த்யுதி முத்வஹன் சத் பிரதக்ஷிண யோக்யத்வம் உபயாதி மகோன்னதஹ. ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் மேருமலையும் மகாபுருஷர்களையும் ஒப்பிட்டு சாதிக்கிறார். அகாரியம் அப்படின்னா மலையின் அர்த்தம். இந்த அகாரிய சர்வமத்தியஸ்தகா, அகாரியா இந்த மேருமலையானது சர்வமத்தியஸ்தகா, பூமியில் எல்லா பிரதேசங்களுக்கும் நடுவில் இருக்கு. பொன்மயமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மலை இந்த மேருமலை. அதனுடைய பக்கலிலே எல்லா ஜந்துக்களும் வசிக்கிறார். எல்லா நட்சத்திரங்களும் அந்த மேருமலைய பிரதட்சிணம் பண்றா போல இருக்கு. அதுபோல எப்படி மேருமலையானது இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதோ அது போலவே மகாபுருஷர்களும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். மகாபுருஷர் ஒருவரை அவர் மேல பொறாம கொண்டு ஒருத்தன் அவரை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சான்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் அவமானப்படுத்தவே முடியாது. யாருடைய சூழ்ச்சிகளிலும் அவர் சிக்காதபடி பெருமாள் அவருக்கு துணை இருப்பான். யாருடைய சூழ்ச்சிகளுக்கும் அவன் அகப்பட மாட்டான். ஏதாவது ஒரு விஷயத்துல அவரை மாட்டி விடணும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறவனுடைய சூழ்ச்சி தான் பங்கமாகுமோ தவிர மகாபுருஷருக்கு எந்த விதமான ஒரு பங்கமும் ஏற்படாது. மகாபுருஷன்னா இந்த இடத்துல ஆச்சாரியர்னு அர்த்தம். ஆச்சாரியனுக்கு ஒரு விதமான கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சால் கூட கண்டிப்பாக ஆச்சாரியனுக்கு கஷ்டமானது ஏற்படவே ஏற்படாது. இது இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். விரோதிகளிடத்துல கூட நியாயம் இருந்தால் அவள் ஒத்துப்பா, அந்நியாயத்துக்கு அவ துணை போகவே மாட்டா. என்னைக்குமே தனக்கு வேண்டிய சிஷ்யன் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ பண்ணது தப்பு அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவான். அடியன் வாத்தியார் சுவாமி அப்படிதான் இருக்காரு இன்னைக்கும். அடியன் ரொம்ப வேண்டியவனா இருந்தால் கூட அடியன் வாத்தியார் சுவாமி ஏதாவது நான் அடியன் விஷயத்தை ஏதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு சுவாமி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீ பண்ணதுதான் தப்பு, அவா மேல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அதை சொல்லிடுவான். அதான் ஆச்சாரியர்களுடைய லட்சணம். எந்த விதமான பட்சபாதங்களும் இல்லாமல் அவள் ஒரு தீர்ப்பை அவள் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பா எப்பவுமே மகாபுருஷால். எப்பொழுதும் பெருமை வாய்ந்தவர்கள், மகான்களே அப்படிப்பட்டவர்களை பிரதட்சிணம் பண்ணும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் அப்படின்னு சொன்ன. மேலும் உத்தமூர் சுவாமி சாதிக்கிறப்போ சர்வ மத்தியஸ்தகா அப்படின்னு காஞ்சன த்யுதிம் உத்வகன் அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு அர்த்தம் பண்றார். சாஸ்திரப்படி யார் நடக்கிறானோ, எந்த விதமான ஒழுக்கத்தையும் அதாவது அனுஷ்டானங்களையும் கடைபிடிக்க அதாவது கைவிடாமல் எவன் ஒருத்தன் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறானோ, பெருமாளை எவன் சேவிச்சுருக்கிறானோ, எந்த விதமான தீங்குமே மற்ற ஜீவராசிகளுக்கு நினைக்காமல் எவன் ஒருவன் இருக்கானோ, அப்படிப்பட்ட ஒரு மகான்களுக்கு பந்துக்களுக்கு நடுவுல பெண்கள் சீக்கிரமா கிடைச்சிருவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்ற. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, அந்த காலத்துல முக்காவாசி 99% எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு வைதிகால் எல்லாருக்குமே. இந்த காலத்துல ஆகல, நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கா. அதுக்கு காரணம் ஒண்ணுதான் ஸ்பஷ்டமா சொல்ல முடியும் நம்மளால, அவள்லாம் அவளுடைய அனுஷ்டானங்களை கைவிடாமல் இருந்தா. உடனே ஒரு குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்கலாம், இனி கல்யாணம் ஆனவாள்லாம் அனுஷ்டானத்தை ஒழுங்கா பண்றாளான்னு. அப்படியெல்லாம் கேள்வி கேட்காமல் யோசிச்சு பார்த்தால் இன்றைக்கும்
எவன் ஒழுக்கத்தை கைவிடாமல் இருக்கானோ அவனுக்கு ஸ்பஷ்டமாக வைதிகனா இருந்தால் கூட சரியா நடந்துடுறது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல வைதிகத்தை கைவிட்டவன், வைதிகம்னா வேதோக்த கர்மாக்களை கைவிட்டவன், வைதிகன்னா உடனே அடியன் வந்து இப்படித்தான் இருக்கணும், வைசூரியம் பண்ணணும், குமிட்டி அடுப்புல சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும், காலகட்டத்துல முடியாது, நான் அதை சொல்லவே இல்லை. வைதிகன்னா வேதோக்த கர்மாக்களை விடாமல் அனுஷ்டிப்பவன், நித்த கர்மானுஷ்டானங்களை அனுஷ்டிப்பவன், குறைச்சிக்காதவன். பத்து காயத்ரி பண்ணா போறோம், இன்னைக்கு எதுக்கு அஞ்சு காயத்ரி பண்ணா போறோம்னு குறைச்சிக்காதவன் யார் இருக்கானோ அவன் வைதிகன். யதா வேதம் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாது. எப்படி இருந்தாலும் எனக்கு அடியனுக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் முடிச்ச பொண்ணு வைதிகனை கல்யாணம் பண்ணிக்கிறது தயாரா இருந்திருக்க, கல்யாணம் ஆகி சௌக்கியமா இருக்கா இன்னைக்கு குழந்தையோட. அப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னால் வைதிகால் வைதிக கர்மாக்களை விடாமல் அனுஷ்டித்தால் கண்டிப்பாக அவளுக்கு ஸ்ரேயஸ் கூடும். நாமளே நம்மளுடைய கர்மாக்களை விட்டுட்டால் மற்றவர்களை எப்படி நாம சொல்ல முடியும், ஊருக்கு உபதேசம் தான் பண்ண முடியும். நாமளே அனுஷ்டிக்க ஸ்வயம் ஆச்சரதி அஸ்மாத் ஆச்சி நோத்தி சாஸ்திரார்த்தான்னு சொல்லும் போது ஸ்வயம் ஆச்சரதி நாம ஆச்சரிக்கணும் இல்லையா அத. அப்பதானே ஒரு பந்துக்களுக்கு நடுவில் அவன் தனியா ஸ்ரேயஸோட தெரியவான், தேஜஸோட தெரியவான், நான் பொண்ணு தரேன் நான் பொண்ணு தரேன்னு அவாவா வருவா. மாமனார் மாப்பிள்ளைய மதிப்பார் இல்லையா, மாப்பிள்ளையன்னாலே சாஸ்திரத்திலே சொல்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா தான் சொல்லியிருக்கு சாஸ்திரமே மாப்பிளைய. அதுவும் ஒரு ஒரு ஸ்லோகத்தெல்லாம் பாதரக்ஷா பிரயோகான்லாம் சொல்லியிருக்கா. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுவுல மாப்பிள்ளை கம்பீரமா இருக்கணும் அப்படின்னா மாமனாருக்கு மாப்பிளை இது மாதிரியான தேஜஸோடு இருக்கணும். மனையில உட்கார்ந்தால் கூட ஒரு உயர்ந்தவனா இருக்கணும். ஆனால்தான் விவாக காலத்துல ஸ்திரீயோட சேர்ந்து அவன் பிரதட்சிணம் பண்றான், மகான்களையும் பிரதட்சிணம் பண்றான், சேவிக்கிறான். இதெல்லாம் எப்படி அமையிறது அப்படின்னா இவனுடைய தேஜசால தான் அது எல்லாமே அமையிறது. அப்படிப்பட்ட மகாபுருஷர்களை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்றாரு. அவெல்லாம் நிச்சயசூரியுடைய கோஷ்டியில இருப்பார்னு சொல்றாரு. ஒரு சத்பிரதட்சிண யோக்கியத்தும் உபயாத்தி மகோன்னதான், எப்படி வானத்துல பெரிய திருவடி வட்டமிடுறாரோ அது போல இவன் உயர்ந்து ஜனங்களுக்கு நடுவுல இவன் உயர்ந்து வட்டமிட்டு காட்டப்படுவான் அப்படின்னு சொல்றாரு மகாபுருஷர்களை பத்தி. அதனால நாமும் அப்படிப்பட்ட மகாபுருஷர்களை தேடி அவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்படி நடந்து அவர்களை தினமும் சேவித்து வந்தால் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில க்ஷேமமானது கிடைக்கும்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 68வது ஸ்லோகம், மகாபுருஷ பத்ததியில 8வது ஸ்லோகம். புண்ணியகந்தா சுமனசா பிரபுத்தா சமயாகமே சிரசா பரிகிருஹ்யந்தே சாதரம் த்ரிதசைரபி. புண்ணியகந்தாஹ சுமனசா பிரபுத்தாஹ சமயாகமே சிரசா பரிகிருஹ்யந்தே சாதரம் த்ரிதசைரபி அப்படின்னு ஸ்லோகம். இது ரொம்ப அழகான ஸ்லோகம், நிறைய அர்த்தங்கள் வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கா சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தை கையாண்டிருக்க விதமே ரொம்ப அழகாக இருக்கு. பல அர்த்தங்கள் உள்ளடங்கிய ஸ்லோகமாக இது வியாக்கியான கர்த்தாக்களால் பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட சுமனசா அப்படின்றதுக்கு மூன்று விதமான அர்த்தங்களை பிரிவால் சாதிச்சிருக்கா. சுமனசகனா புஷ்பம்னு ஒரு அர்த்தம், சுமனசகனா தேவர்கள்னு ஒரு அர்த்தம்னு சாதிச்சிருக்கா, சுமனசகா அப்படின்னா ஸ்திரீகள்னு ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கா. எல்லாத்திலையும் சேர்த்து கடைசியாக சொன்னது மகாபுருஷர்கள் சேவிக்கப்படுகிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் அதாவது இவர்களெல்லாம் எப்படி நம்மளாலே ரசிக்கப்படுகிறார்களோ வணங்கப்படுகிறார்களோ பூஜிக்கப்படுகிறார்களோ அதுபோல மகாபுருஷர்களும் ஆகிறார்கள் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமான ஒரு கருத்து. அதாவது புண்ணிய விசேஷம் இருந்து அதன் மூலமாக பிரசித்தமானவர்கள். ஏன்னா
நரானாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு பெருமாள் சொன்னான். யாருக்கு பாப கோட்டியில இருக்கக்கூடியது குறையறதோ, பாப கணக்கு குறையறதோ, அவன் புண்ணிய விசேஷங்கள் பண்ணவனாக ஆறான். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு லோகத்துல க்ஷேமமானது கிடைக்கிறது. அப்படி க்ஷேமமானது கிடைத்தவாள் இருக்காளே, பிரசித்தமா இருக்கிறவாள், அவளுடைய புண்ணிய விசேஷத்துக்கு ஏற்றாற் போல சாஸ்திரங்களை நன்றாக தெரிந்து கொண்டு எம்பெருமானே பிராப்பியன், எம்பெருமானே பிராபகன் அப்படின்னு ஒரு ஞானம் ஏற்பட்டு, பிராப்பிய பிராபக பாவ ஞானம் ஏற்பட்டு, அதாவது அடையும் வழியும் அவனே, அடையப்படும் பொருளும் அவனே, எல்லாம் கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு வருதோ, அப்படிப்பட்ட பரமேகாந்திகள் லோகத்துல ரொம்ப குறைவு. ஞானி துர்லபகான்னு சொன்னான் பெருமாளே. ஞானி தூ ஆத்மைவ மேமதம்னு, அப்படிப்பட்டவாள்லாம் ரொம்ப கம்மி. அப்படிப்பட்டவர்களை தேவர்களும் வணங்குகிறார்கள் அப்படின்னு சிரசா பரிகிருஹியந்தே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்பேற்பட்ட பரமேகாந்திகளை, பெருமாள் சொன்னா போல இருக்கக்கூடிய பரமேகாந்திகளை தேவர்களும் சேவிக்கிறார்கள்ன்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு கருத்து. முதல்ல பார்க்கலாம், இப்ப உத்தமூர் சுவாமி சாதிச்சா போல சுமனசகா அப்படின்னால் புஷ்பங்கள்னு அர்த்தம். முதல்ல புஷ்பம் அப்படின்னா புஷ்ப அர்த்தத்துல பார்த்தால் ரொம்ப வாசனையோடு இருக்கக்கூடிய புஷ்பங்கள். அந்தந்த காலத்துல அது பூக்குறப்போ ஜனங்களால அது அதனுடைய புகழ்ச்சியானது அதிகமாக காட்டப்படும். உதாரணமா ஜாதி மல்லி இருக்கு. ஜாதி மல்லி ரொம்ப வாசனை வரும்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சீசன் வரப்போ எல்லார் தலையிலையும் நம்ம ஜாதி மல்லியை பார்க்கலாம். சாமந்தி, சாமந்தி அந்த புரட்டாசி மாச காலத்துல பெருமாளுக்குன்னே ஏற்பட்டது அது. அது அந்த காலத்துல அதனுடைய வாசனை எல்லார் சுருகி பெருமாள் சன்னதியில் எல்லா சன்னதியிலும் இருக்கிறபடினால அதனுடைய புகழானது அப்ப வெளிப்படுறது. அதுவும் இந்த பூக்களை சூடிக்கிறதுன்னா இவா அவான்னு கிடையாது, எல்லாருமே வச்சுப்பா. அதுவும் பால்ய காலத்துல இருக்கக்கூடிய வாழும் சரி, கௌமார காலத்துல இருக்கக்கூடிய வாழும் சரி, வார்த்தக்கிய காலத்துல இருக்கிற வாழும் சரி, யாரா இருக்கட்டும் யவன காலத்துல இருக்கிற வாழும் சரி, எல்லாருடைய தலைகள்லயும் பார்த்தால் இந்த சீசன்ல பூக்கக்கூடிய பூக்கள் வந்து சூடின்னு இருப்பாவா. அர்ச்சாமூர்த்திகளுக்கும் கோவில்ல அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த பூக்களானது இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுறது. இப்படிப்பட்ட மகான்களே, அதாவது அந்தந்த காலங்கள்ல பூக்கக்கூடிய பூக்களை எப்படி ஜனங்கள் சூடிக்கொண்டு அதனுடைய புகழை வெளிப்படுத்துகிறார்களோ, அதுபோல நாமெல்லாம் நமக்கு தகுந்தாற் போல பெருமாளுடைய நியமனத்தின் பிரகாரம் அவரவர்களுடைய ஆச்சாரியர்களை அண்டி அந்தந்த சமயத்திற்கு ஏற்றாற் போல அவர்களுடைய புகழை பரப்ப வேண்டும். இப்போ ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்றோம், ஸ்ரீபாஷ்ய ஆச்சாரியன். கீதா பாஷ சொல்லும் பொழுது கீதா பாஷத்துல எங்க ஆச்சாரியன் இவ்வளவு நுணுக்கங்களை சொன்னார், பகவத் விஷயத்துல எங்க ஆச்சாரியன் இவ்வளவு நுணுக்கங்களை சொன்னார்னு குரும் பிரகாசிய தீமான் அவருடைய ஆச்சாரியனுடைய புகழை பரப்பிண்டே இருக்கணும். நமக்கு அதான் வேலை, வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான்ட்டார் தேசிகனே. அப்ப வேற என்ன பண்ண முடியும்? தேவதை அப்படின்னு சுமனசாக தேவதைனா சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தி, அது ஒண்ணு. திரவந்தி தைத்யா பிரணமந்தி தேவதாக, அது ஒண்ணு இருக்கு. வேற வாக்கியமே சொல்றது இல்லையா, தேவர்கள் எல்லாம் நம்மை வந்து வணங்குகிறார்கள் அப்படின்னு. அதுவும் தர்மார்த்த காமத்துக்காக யாரெல்லாம் பலன்களை விரும்புகிறாளோ அவளையெல்லாம் தேவர்கள் காத்துருக்காளாம் பலனை கொடுக்கறதுக்காக. இன்னும் பார்த்தால், அதாவது ஒரு சில பேர் வந்தால் பாலைவனத்தில் கூட சக்கையா மழை பெய்யும், க்ஷாம தேசம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. அதாவது வறட்சி அடைந்த தேசத்துல கூட பார்த்தால் சில பேருடைய திருவடி பட்டால் மழை ஜோன்னு கொட்டும். உதாரணத்துக்கு ராமாயணத்துல ரிஷ்யசிங்கர், அந்த ரிஷ்யசிங்கராலேயே வணங்கப்பட்டவர். அதே மாதிரி வசிஷ்டராலே வணங்கப்பட்டவர்.
வீர சார்வ பௌமர்னு புகழப்பட்டவர், ராஜரிஷின்னு புகழப்பட்டவர் தசரதர இவாழ்லாமே வணங்கியிருக்காருன்னா அப்படிப்பட்ட மகாபுருஷர்களும் மனித குலத்துல லோகத்துல இருந்திருக்கான்னு தெரியறது. தசரதன் மாதிரி இருக்கிறவாள்லாம் கூட அதே மாதிரி சுத்த சுமனசகா சுத்த மனசை உடையவர்கள். இந்த சுத்த மனசை உடையவர்கள் பார்த்தால் கீதா சாஸ்திரத்து பிரகாரம் ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் அப்படின்ற புருஷார்த்தங்கள்லாம் விரும்பி ஆச்சாரியர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள்னு ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு அபிநவ தேசிகனால. சுமனசகா அப்படின்னா ஸ்திரீன்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தால் சுமனாக புஷ்ப மாலத்தியோகோ ஸ்திரீ தேவ புதையோகோ புமான் அப்படின்னு ஒரு கோஷத்துல ஒன்னு எடுத்திருக்கா. ஸ்திரீயா சுமனசா புஷ்பம் பிரசூனஞ்ச இதி கோஷாத்து அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா ரத்தன பேட்டிக்கையிலே. அதனால ஸ்திரீன்னு ஒரு அர்த்தம் எடுத்துட்டால் ஸ்திரீகளா இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஸ்திரீகள், அதாவது பத்மினி முதலான ஜாத்தியில் பிறந்த ஸ்திரீகள்னு உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்திரீகள் லோகத்துல கூட அவாளும் அவதரிக்கிறா. எப்படின்னா தர்மத்துக்காகவும் பிரஜைகளுக்காகவும் பிரஜைகளுடைய சம்ரக்ஷணத்துக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் அவள்லாம் லோகத்துல அவதரிக்கிறா. லோகத்துல அவதரிச்சு வசிஷ்டருக்கு அருந்ததி போல, அதே மாதிரி பராசரருக்கு மச்சகந்தி போல, மச்சகந்தி ஒரு மீனவ பெண், அவருக்கு அவளுக்கு வியாசர் பிறக்கிறார், அவ சுகந்தியா மாறுறா. இது மாதிரிலாம் கூட லோகத்துல நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட ஸ்திரீகள்லாம் புண்ணியவதிகளா ஆறா. அதனால சுமனசகா அப்படின்னா ஸ்திரீகள்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய விஷயம் மறுபடியும் அடியன் விஞ்ஞாபிக்கிறேன், மகான்கள் மகாபுருஷர்கள் புண்ணிய விசேஷம் பெற்றவர்கள் லோகத்துல ரொம்ப கம்மியா இருப்பா இன்றைய கலியுக காலத்துல. அவளை போய் அவளை கண்டுபிடிச்சு அவளை பார்த்து அவளை சேவிச்சு அவளிடத்துல பிரார்த்திச்சு நம்மளுடைய அறியாமைய அவளிடத்துல போக்கிக்கணும், நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கி எம்பெருமானே பிராப்தியன் பிராபகன்ற ஞானத்தெல்லாம் நாம அவளிடத்துல பெற்றுக்கணும். அவள் மூலமாக நாம மோட்ச சாஸ்திரத்தை நன்றாக தெரிந்து கொண்டு எம்பெருமானை தவிர வேறு ஒருவரை உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழில் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போலே நமக்கு அந்த எண்ணத்தை பிறக்க வைப்பதற்கு அவர்களிடத்திலே நாம் சரணாகதி செய்து கொள்ள வேண்டும்னு மகாபுருஷர்கள் விஷயத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில 69வது ஸ்லோகம், மகாபுருஷ பத்தியில 9வது ஸ்லோகம். அனுகர்த்தும் அபன்னோதும் அதிவர்த்திதும் ஈக்ஷிதும் அசக்யே தேஜசாம்பத்யௌ மித்ரதா அனுமதிக்ஷமா. அனுகர்த்தும் அபன்னோதும் அதிவர்த்திதும் ஈக்ஷிதும் அசக்யே தேஜசாம்பத்யௌ மித்ரதா அனுமதிக்ஷமா. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால மகாபுருஷர்கள்கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும்னு சாதிக்கிறார். மகாபுருஷர்களை பழிக்க கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். பிரம்மத்தோட யாரு போட்டி போடக்கூடும் அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியமே இருக்கு. பிரம்மம் பிரம்மந்தான், நம்மளால பிரம்மத்தோட போட்டி போட முடியுமா? அதனால பிரம்மத்தோட போட்டி போடுறதுக்கு சமானம் மகாபுருஷர்களோட நாம போட்டி போட்டால். மகாபுருஷர்கள் சூரியனை போல தேஜஸ்விகளா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு உபமானத்தை இந்த ஸ்லோகத்துல காட்டுறார். சூரியனுடைய தேஜஸை நம்மளால நெருங்க முடியுமா? ஒருபொழுது நெருங்கவே முடியாது. அந்த தேஜஸை நம்மளால அபகரிச்சிக்க முடியுமா? அதுவும் முடியாது. சூரியனுடைய தேஜஸை தாண்ட முடியுமா? முடியாது. கண்ணெடுத்து பார்க்க கூட முடியாது நம்மளால சூரியனுடைய தேஜஸை. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்துல
வால்மீகி பகவான் சொல்லும் பொழுதே சொல்றார், பரதனுடைய தேஜஸை பார்த்துட்டு ராமனால பார்க்க கூட முடியாதபடி இருந்தது பரதனுடைய தேஜஸ். அந்த சடாமுடியோட இருக்கக்கூடிய பரதனை பார்த்துட்ட சக்கரவர்த்தி திருமணால பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு தேஜஸ் புரிந்தவனா பரதன் இருந்தார் அப்படின்னு துர்தர்ஷமா இருந்ததுன்னு ரிஷியினுடைய வர்ணனம் அந்த இடத்துல. ஆகையினால மகாபுருஷரை பழிக்கிறது, அவளோட போட்டி போடுறது, இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்நேகத்தோட அவளுடைய பாதம் பணிந்தாள். ஸ்நேகம்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு அர்த்தத்தை விட்டுட்டு மரியாதைன்னு எடுத்துக்கலாம். மரியாதையாக அவளோட பாதம் பணிந்தால் அந்த அவ பாதம் பணியிற ஒரு கட்டாக்க அவளுடைய கட்டாட்சத்தினால நம்மளுக்கு அவளுடைய சம்பந்தம் கிடைச்சபடினால ஒரு விதமான சாமியம் ஏற்படலாம். பூர்ணமான சாமியம் ஏற்படாது அப்ப கூட, ஒரு 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 சதவீ ஒரு சில சதவிகிதம் அவளை போல ஒரு சாமியம் ஏற்படலாம். அவள் திருவாக்கிலேருந்து வர வார்த்தைகள் போலயே நமக்கும் வார்த்தைகள் வரலாம். அவளுடைய நடவுடை பாவனைகள்ல நமக்கு ஒரு பர்சன்டேஜ் வரலாம். அவளை போலயே நமக்கும் அந்த வாசிக்கிற ஸ்டைல் வரலாம். அதனால இது மகாபுருஷர்களுடைய கட்டாட்சத்தினால்தான் ஏற்படணுமோ தவிர அவளை வந்து அடக்கி ஆண்டு அவள்கிட்ட இருந்து நம்ம இது பண்ண முடியாது. அதுதான் அவளுடைய ஆத்ம சாமியத்தை நம்ம கொடுக்கறது அவளுடைய சீலம்னு சொன்னார் சுவாமி தேசிகன். சீலம் ஏன்னா சீலம் பரம்பூஷணம்னு சம்ஸ்கிருதத்துல சின்ன பாலபாடத்துல வரும். அந்த சீலம் இருக்கணும் நமக்கும். அந்த சீலம் இருந்ததுன்னா அவளோட ஒரு ஏதாவது ஒரு விதத்துல சாமியமானது நமக்கு ஏற்படும். இது சூரியன் உபமானத்துல காட்டும்பொழுது ரொம்ப அழகாகவே சுவாமி தேசிகன் காட்டுறாரு. இந்த சந்திரன் இருக்கு, சூரியனுடைய கிரணத்தை கிரண பிரகாசங்களை கடன் வாங்கி கொண்டு சந்திரன் பிரகாசிக்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இது. இப்போ பூர்த்தியாக மொத்த கிரணங்களுடைய பிரகாசத்தை வாங்கிட்டு 15 நாள்ல ஒரு வாட்டி ஜொலிக்கிறது அது, அது பௌர்ணமி நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் பௌர்ணமியில எத்தான் ஜொலிக்கிறதோ அதே போலயே சதுர்தசி அன்னைக்கும் ஜொலிக்கும். இதுக்கு காரணம் சூரியனுடைய அனுமதின்ற ஸ்ருதியில, சூரியனுடைய அனுமதேஹே அனுஜ்ஞாயாக க்ஷமா அப்யுபகம யோக்யா அனுமதி பூர்ணிமா பேதா கலாஹீனே சானுமதி இத்யுக்தே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார் உத்தமூர் சுவாமி. சூரியனுடைய அனுமதியினால கலாஹீனமாக, சதுர்தசியில ஒரு கலை இருக்கணுமோ இல்லையோ, கலஹீனமாக கலை இல்லாமல் பூர்ணமாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு பெருமைய சதுர்தசியிலேயே சந்திரனுக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னா சூரியன், அப்ப சூரியனுடைய அனுமதி, சந்திரன் சூரியனிடத்திலே அவ்வளவு மரியாதையோடு நடந்துக்கிறார். அந்த மாதிரி நாமளும் மகாபுருஷர்களிடத்துல மரியாதையோடு நடந்துட்டால் கண்டிப்பாக நமக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு கதி, நல்ல கதி ஏற்படும்னா. அதே போல இங்க சொல்லும்பொழுது ரத்னப்பேட்டிக்கையில சொல்ற வியாக்கியானத்துல அணுகர்த்தும் அப்பன்னோத்தும் அதிவர்த்தித்தும் அப்படின்றதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணும்பொழுது மகாபுருஷர்களுடைய அனுகிரக வசாத்து மந்தனா இருக்கிறவங்க கூட மந்தனா இருக்கிறவனோட கூட அவளுடைய மைத்திரி இருந்ததுன்னா அவன் லோகத்துல பிரகாசிப்பான்னு சொல்ற. மகத்தோ மந்தை சக நீரந்தின சம்ஸ்லேஷகான்னு சொன்னான் வாத்சல்யத்துக்கு லட்சணம் தேசிகன் சொல்லும்பொழுது ஒரு கிரந்தத்துல. அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யம் இருக்கணும். இந்த வாத்சல்யத்தை நம்ம எப்படி பெறறது அப்படின்னா, யஸ்ச ஆத்மனா பத்ரபதே பிருஷம் நரஹ சர்வஸ்ய லோகஸ்ய குருர் பவதி அனந்த தேஜா சுமனசாஹ சுமனாஹ சமாஹிதஹ ஸ்வதேஜசா சூரிய இவ அவபாசதே அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தை கொண்டு இதை முடிவு பண்றா மகாபுருஷர்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா மந்தர்கள் கூட லோகத்துல பிரகாசிப்பார் அப்படின்னு. அனுகர்த்தும்னா சதிருஷி பவத்தும்னு அர்த்தம். அந்த சாதிருஷ்யம் நமக்கு வரணும்.
இப்போ பெண்களுக்கு பார்த்து சந்திரனுடைய சாதிருஷ்யம் சந்திரைவ முகம்னு சொல்லியா, அழகான பெண்களை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு, அப்ப சந்திரைவ முகம்னா அந்த மாதிரியே அவ இருக்கார். அந்த சாதிருஷ்யம் ஏதோ ஒரு அம்சத்துல இருக்கக்கூடிய சாதிருஷ்யம், அந்த பிரகாசம். சாதிருஷ்யம்னா சாஸ்திரத்துல என்ன சொல்றா, தத் பின்னத்வே சதி தத்கத பூயோ தர்மவத்வம்னு சொல்றா. சந்திர பின்னத்வே சதி சந்திரகத பூயோ தர்மவத்வம், சந்திரன்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான தர்மம் பெண்களுடைய முகத்துல இருக்கு, ஆகையினால சந்திரைவ முகம்னு சொன்னான். அந்த மாதிரி மகாபுருஷர்களுடைய சாமியம் அவர்களோட பழகின்றிருந்தால், நல்ல விதமாக பழகினால் நமக்கும் ஏற்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்னு சொல்லி இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் வாக்குவருத்தி பரியந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 70வது ஸ்லோகம், மகாபுருஷ பத்தத்தில 10வது ஸ்லோகம். அஹிதுண்டிக திருஷ்டீனாம் அசேஷா போகின பதம் ந சம்வர்த்தாக்னி சாரத்யே ஸ்தாதாயன் முகமாருதாம். அஹிதுண்டிக திருஷ்டீனாம் அசேஷா போகின பதம் ந சம்வர்த்தாக்னி சாரத்யே ஸ்தாதா என்முக மாருதா. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் பாம்புகளையும் மகாபுருஷர்களையும் ஒப்பிட்டு சில விஷயங்களை சாதிக்கிறார். பிரளயத்துக்காக ஒரு அக்னியானது புறப்படுறது. அந்த அக்னி எல்லா விதமான பொருட்களையும் அழிக்கிறதாக சாஸ்திரம் சொல்றது. அந்த அக்னிக்கு சாகாயம் பண்றதுக்கு சாதாரண லோகத்தில் இருக்க பாம்புகள், அந்த பாம்புகளுடைய மூச்சு காற்று எங்கேயாவது பயன்படுமா? ஒருபொழுதும் பயன்படாது. இந்த நீச்சமான பாம்புகள் மகாப்பிரளய அக்னிக்கு ஒருபொழுதும் உதவாது. அந்த சாதாரண பாம்புகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், பாம்பு பிடிக்கிறவன் இருக்கானே பாம்பாட்டி, அவன் என்ன சொல்றானோ அதை வேணா செய்யும், அவ்வளவுதான், அதால முடியும். பாம்பு பிடிக்கிற பாம்பாட்டிக்கு உதவுற பாம்பால மகாப்பிரளய அக்னிக்கு உதவ முடியாது. அதுபோல மகாப்பிரளயத்துல அக்னிக்கு சாகாயம் எதனால பண்ண முடியாதுன்னா, அந்த ஆதிசேஷன் இருக்காரே, அந்த ஆதிசேஷனுடைய விஷ காற்றுனாலே பிரளய காலத்துல நெருப்பு எழும்புறதாக சில ஸ்லோகங்கள் சொல்றான். அப்பேற்பட்ட ஆதிசேஷனுடைய மூச்சு காற்று எங்க, லோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான பாம்புகள் எங்க? சாதாரணமான பாம்புகள் என்னைக்குமே ஆதிசேஷனுக்கு சமமாக ஆகவே முடியாது. இந்த பாம்பை லோகத்தில் இருக்கக்கூடிய பாம்பாட்டிகள் வசப்படுத்துறா போல ஆதிசேஷனை லோகத்தில் இருக்க பாம்பாட்டிகளால் வசப்படுத்தவே முடியாது. எம்பெருமான் ஒருவனுக்குத்தான் அந்த ஆதிசேஷன் கட்டுப்படுமே தவிர, லோகத்தில் இருக்க நீச்சர்களுக்கெல்லாம் அது கட்டுப்படவே படாது. அதுபோல சாதாரண லோகத்தில் இருக்கக்கூடிய பாம்பாட்டிகள் அப்படின்றவ, பாம்பாட்டிகள் அப்படின்றவா சாதாரண மனுஷர்கள். சில லோகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் அப்படின்றது சாதாரண ஜனங்கள், ஆதிசேஷனுக்கு சமமானவர்கள் மகாபுருஷர்கள். ஆதிசேஷன் பண்ணுற காரியத்தெல்லாம் சாதாரண பாம்புகள் எப்படி பண்ண முடியாதோ, அதுபோல மகாபுருஷர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஜனங்கள், சாதாரண ஜனங்கள் பண்ண முடியாது. இவளால் சாதாரண ஜனங்களால் மகாபுருஷர்களை கட்டுப்படுத்தியும் வைக்க முடியாது. அவ யாரு கட்டுப்படுவா? எம்பெருமான் ஒருவனுக்கே கட்டுப்படுவாவா. இவன் வந்து லோகத்தில் இருக்க பாம்பாட்டி பாம்பை பிடிச்சி சீண்டி விளையாடுறா போல, இந்த ஜனங்கள் அவளை சீண்டி வேணா விளையாடலாம், அவளுடைய சுகத்தை பறிச்சுட்டு தான் நினைக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் அவளுக்குன்னு இருக்க நித்திய சுகம், அந்த நித்தியமான சுகங்களெல்லாம் இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ திருவாக்குனால ஒரு வார்த்தை சொன்னாலும், அவ
மற்றவாளை பார்த்து கோபத்தோட மூச்சு விட்டால் கூட பெருமாள் நம்மளை சிக்ஷிக்கிறது காத்துன்னு இருக்கான். அதனால்தான் மத் பக்த பக்தாகான்னு சொன்னான் பெருமாளே கீதையில். அதனால் போகத்தில் தெளிச்சு இருக்கக்கூடியவாள், போகத்தில் இருக்கக்கூடியவாள் போகிகள், போகா அஸ்மின் அஸ்தீதி போகின்னு சொல்ல, அந்த போகத்தில் இருக்கக்கூடியவன் போகி. எப்படிப்பட்ட போகிகள்? அவெல்லாம் பாம்பை போன்று இருக்கக்கூடிய போகிகள். இந்த பாம்புகளை பிடிக்கிறான் பாருங்க, லோகத்தில் இருக்க பாம்புகளை பிடிக்கிறவன் பாம்புக்கு யமன். மகாபுருஷர் சேஷத்துவத்தோட ஞானத்தோட கூடியிருக்கக்கூடியவர்கள். சேஷத்துவ ஞானத்தோட கூடியிருக்கக்கூடிய முதல் புருஷன் பார்த்தால் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு ஒப்பானவர்கள் மகாபுருஷர்கள். இவ ஆதிசேஷன் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் ஸ்ரீவைகுண்டத்தில் பண்ணிட்டு இருக்கார். இவாள்லாம் மகாபுருஷர்கள். இந்த லோகத்திலிருந்து பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கார். இவா சம்சாரிகளாக இருந்தாலும் கூட ஆதிசேஷனுக்கு ஒப்பானவர்கள் இந்த மகாபுருஷர்கள். அதனால் எந்த யமனுக்கும் வசப்பட மாட்டார்கள் இந்த மகாபுருஷர்கள். ஆனால்தான் யமன் சொன்னதாகவே ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லையா, பரிகர மதுசூதன பிரபன்னான்னு யமன் சொன்னதாகவே ஒரு ஸ்லோகம் இருக்குது. அப்படிப்பட்ட மகாபுருஷர்களிடத்தில் நாமும் ஜாக்கிரதையாக நடந்து அவர்களுடைய ஒரு கட்டாட்சத்தை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதோடு இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.